உணவு பொருட்களின் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, போக்குவரத்து கட்டணங்களின் விலை உயர்வு, வீட்டு வாடகை உயர்வு என்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் கடும் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். விலைவாசி உயர்வு உலக நாடுகளில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் விலைவாசி உயர்வு என்பது இயல்பான ஒன்று. ஆனால் இந்த முறை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவதற்கு சில முக்கிய காரணங்கள் உள்ளன. பருவநிலை மாற்றத்தால் விவசாய உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மற்றும் உரத்தட்டுப்பாடு, கோவிட் பெருந்தொற்றால் உலக அளவில் தடைப்பட்ட வர்த்தகம் மற்றும் விநியோகம் சங்கிலியில் ஏற்பட்ட நெருக்கடி, ரஷ்யா உக்ரைன் போரால் ஏற்பட்டுள்ள சர்வதேச நெருக்கடி என இந்தியா உட்பட உலக நாடுகள் அனைத்தும் இந்நெருக்கடியை சமாளித்து வருகிறது. இலங்கை எதிர்கொண்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட விளைவுகள் உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. ஆனால் சமீப நாட்களாக பாகிஸ்தான், பிரேசில், நியூசிலாந்து, இத்தாலி, தாய்லாந்து, பிரிட்டன் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலும் விலைவாசி உயர்வு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோக தற்போது உயர்ந்திருக்கும் ஜிஎஸ்டி வரிகள் மக்களின் கருத்தை நசுக்குவது போலவே தோன்றுகிறது. ஏற்கனவே இந்தியாவில் பணவீக்கம் அதிகரித்து பொருளாதாரம் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த வரிகள் அதிகரிப்பு மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. எங்கு திரும்பினாலும் மக்கள் விலைவாசி உயர்வு குறித்து புலம்பிக் கொண்டிருக்கின்றனர். கால ஓட்டத்துக்கு ஏற்ப விலைவாசி உயர்வது இயல்பானதுதான். ஆனால் அதற்கேற்ற வகையில் மக்களின் வருமானம் உயர்ந்திருக்கிறதா? இல்லை என்பதே உண்மை. இந்த சூழலில்தான் விலைவாசி உயர்வால் என்ன செய்வதென்றே தெரியாமல் மக்கள் திணறி வருகின்றனர். கடந்த சில வாரங்களாக ஊடகங்களில் பணவீக்கம் என்ற வார்த்தை அதிகம் புழக்கத்தில் இருக்கிறது. பொருள்களின் விலை உயர்வதுதான் பணவீக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. பணவீக்கம் அதிகரிக்கும் போது பணத்துக்கான மதிப்பு குறைந்து விடுகிறது. இந்தியாவில் பணவீக்கம் கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத அளவில் தற்போது உச்சம் தொட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் 7.89% உள்ளது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 8 ஆண்டுகளில் அத்தியாவசிய தேவைகளின் விலைவாசி அச்சுறுத்தும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. பணவீக்கம் வெவ்வேறு காரணங்களால் ஏற்படுவதுண்டு. பயிர் விளைச்சல் பாதிக்கப்படும் போது அந்த குறிப்பிட்ட பயிருக்கான விலை உயரும். அதன் உற்பத்தி அதிகரிக்கும் போது விலை தானாகவே குறைந்துவிடும். ஆனால் சில விலை உயர்வு நிரந்தரமாக மாறிவிடும். அதை திரும்ப அதே விலைக்கு கொண்டு வர வேண்டும் என அரசும் நினைக்கவில்லை. மக்களுக்கும் அதை பற்றியான கவலை எதுவும் இல்லை என்பதே மறுக்க முடியாத உண்மையாகும். இதில் துயரமான விஷயம் என்னவென்றால், இந்த விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப மக்களின் ஊதியம் உயரவில்லை. இதனால் மக்களின் பலர் தங்கள் உயிரை இழக்கும் சம்பவமும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. மத்திய அரசு தற்போதைய விலைவாசி உயர்வுக்கு உலகளாவிய சூழலை காரணம் காட்டி தப்பிக்க முயல்கிறது. ஆனால் இந்தியாவில் விலைவாசி உயர்வு என்பது வருவாய் ஏற்றத்தாழ்வுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. இந்தியாவில் பொருளாதார ரீதியாக மேல்நிலையில் உள்ள 10% நாட்டின் மொத்த வருவாயில் 57% செல்கிறது என்றும், பொருளாதார ரீதியாக கீழ்நிலையில் உள்ள 50% மக்களிடம் நாட்டின் மொத்த வருவாயில் 13% மட்டுமே செல்கிறது என்றும் உலக ஏற்றத்தாழ்வு அறிக்கை 2022 குறிப்பிடுகிறது. மேலும் இந்தியாவில் நடுத்தர மற்றும் கீழ் வர்க்கத்தினர் தங்கள் தகுதிக்கு மீறி வரி கட்டுவதற்காகவும் பில்லினியர்களிடம் அவர்களின் வருவாய்க்கு பொருத்தமான வரி வசூலிக்கப்படவில்லை என்றும் பலரின் தரப்பில் இருந்து குறிப்பிடப்படுகிறது. மாத சம்பளத்தாரர்கள் பிரிவை எடுத்துக்கொள்வோம். ஐடி துறையில் வழங்கப்படும் ஊதியத்துக்கும் ஏனைய துறையில் வழங்கப்படும் ஊதியத்துக்கும் அவ்வளவு வேறுபாடு நிலவுகிறது. ஐடி துறையில்
ஐந்து ஆண்டு அனுபவம் பெற்றிருப்பவர் இன்று ரூபாய் 100,000 சம்பளம் ஈட்டக்கூடும். அதுவே வேறு துறையில் அதே ஆண்டுகால அனுபவம் கொண்டவர் மாதம் ரூபாய் 40,000 வருமானம் ஈட்டுவதே அதிகபட்சம். ஆனால் ஐடி துறையில் வழங்கப்படும் ஊதியத்தையே இந்தியாவின் சராசரி ஊதியமாக பார்க்கும் போக்கு நிலவுகிறது. விளைவாக ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்களின் வருமானத்தை அடிப்படையாக கொண்டே பல பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அந்த வகையில் இந்தியாவில் பொருளாதாரம், வாழ்க்கை தரம், கட்டமைப்பு என்பது மேல்தட்டு மக்களை மையப்படுத்தியதாகவே இருக்கிறது. ஐடி துறையில் பணிபுரிபவர்கள் மட்டுமே தங்கள் குழந்தைகளை நல்ல பள்ளிகளில் சேர்க்க முடிகிறது, நல்ல மருத்துவ வசதியை பெற முடிகிறது. இந்த வருவாய் ஏற்றத்தாழ்வு மக்களின் வாழ்க்கை தரத்தில் மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய அரசு வரி நிர்ணயம் செய்யும் போது கூட சாமானிய மக்களை கருத்தில் கொள்வதாக தெரியவில்லை. பெரும் பணக்காரர்களுக்கு சாதகமான வகையிலே பொருளாதார கொள்கைகள் வகுப்பதாகவும் இந்த ஏற்றத்தாழ்வு சரி செய்யப்படாத வரையில் நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கு மீட்சி இல்லை என்றும் பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். புவிசார் அரசியல் நெருக்கடி ஒரு புறம், உயர்ந்து வரும் பணவீக்கம், புதிது புதிதாக உருமாற்றம் பெறும் தொற்று பாதிப்பு ஒரு புறம் இருக்க விலைவாசி கட்டுக்குள் வைக்க என்ன செய்ய போகிறது அரசு என்கிற கேள்வியை பொருளாதார வல்லுநர்கள் எழுப்புகிறார்கள். கொள்ளை நோய் தொற்றை ஒரு வழியாக எதிர்கொண்ட இந்தியா இப்போது விலைவாசி உயர்வு என்கிற பேரிடரை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதே உண்மை.